வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுமோ வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன் சிவி ஆப், இந்த ஹெட்லைன் சிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன் சிவி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டுருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஒரு திசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த திசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் ஓரளவு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேடு. கான்டாக்ட் 7358235761. கன்னி ராசி நவம்பர் மாதம். கன்னி ராசியிலே ரொம்ப வித்தியாசமான ராசி இந்த கன்னி. வாழ்க்கையில் வந்து சேலஞ்சஸ் எப்பவுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ராசி இந்த கன்னி. கன்னி ராசி இந்த மாதத்தில் பாருங்கள், குரு முதல்ல உங்களுக்கு வந்து 3rd இடத்துலேருந்து 4th இடத்துக்கு போகிறார். லாஸ்ட் 1 இயர் கன்னி ராசியை சேர்ந்தவங்களாம் அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நிறைய ராசிக்காரங்களை சொல்லலாம். ஒன்று வேலை எழுந்திருக்காங்க, பணத்தை எழுந்திருக்காங்க, வாழ்க்கையில் வந்து வசதிகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்த ஒரு நேரம். இந்த குரு மாறின உடனே இப்போ எப்படின்னா குழியில் போய் விழுந்துட்டோம், உள்ள குழியில் விழுந்தாச்சு. இருட்டு, நைட் ஆனாலும் டே ஆனாலும் அங்கேயே தான் கிடக்கணும், கொடுக்கறதான் சாப்பிடணும், அங்கேயே தான் நம்ம எல்லா வாழ்க்கையும் வாழணும். இது வந்து 3rd இடத்து குரு போகும்போது பள்ளத்தில் விழுந்து கஷ்டப்படுறோம். இப்போ 4ல குரு வந்தோடனே நம்ம அப்படி ஏழுச்சி ஓட முடியுமானா கிடையாது, குழியிலேருந்து வெளில வரலாம். இப்போ குழியிலேருந்து அவஸ்தப்பட்டதை விட்டுட்டு இப்போ வெளில வரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு கொடுப்பார். 4ல் குரு வந்தால் அதுவும் கன்னி ராசிக்கு அது வந்து அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும்போது அம்சயோகம்னு ஒரு யோகம் கொடுத்துரும். இப்போ அம்சம்னா ஓரளவுக்கு பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த 4th இடத்துல குரு வந்த உடனே உங்களுக்கு அந்த அம்சயோகத்தை கொடுத்ததுன்னா பிரச்சனைகளே சால்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். பர்த் சார்ட்லேயும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி குரு நல்லா இருக்காரு, சூப்பராக இருக்கார், நல்ல டிகிரியில் நல்ல பொசிஷனில் இருக்காருன்னா டெஃபினட்டாக பலன் கொடுக்கும். அதுதான் நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை பார்க்க வேண்டியது. அப்போ lifehoroscope.in லிங்கை வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன் அப்படி முதல்ல நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க. உங்கள் குரு நல்லா இருக்காரா, சனி நல்லா இருக்காரா, என்ன திசை நடக்குது, அந்த திசைக்கு என்ன கனெக்டிவிட்டி, அதோடு இந்த ராசி பலனை கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ 4ல் குரு பரவாயில்ல, சேஃப், கன்னிக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு எக்ஸலண்ட் பொசிஷன். அடுத்தது மற்ற கோள்களில் புதன் வக்கரமாய் பின்னாடியே வரார். இதுக்கு முன்னாடி செய்த செயல்கள், அதோடைய விளைவுகள், அதோடைய ஐடியாஸ் எல்லாம் இந்த வாட்டி கன்க்ளூஷன் ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துடும், மறுபடியும் முடிச்சிடலாம், எந்த பிரச்சனையாக தான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குரு நாளில் வந்து இடம் மாற வைக்கும், ஒரு இடத்த விட்டு இன்னும் இடம், ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர், டிரான்ஸ்ஃபர் கேட்குறவங்களாம் அந்த குரு நாளில் வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும். குரு நாளில் வந்தவொடனே இன்னொரு நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீடு மாற்றுறது, புதிய வீட்டுக்கு போகிறது, ஒரு திசையை மாற்றுறது, ஏதோ ஒன்று மாற்றம், வீட்டை நம்ம மாற்றி பார்த்துடணும், இதெல்லாம் அந்த குரு கொடுப்பார். வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அந்த குரு தான் கொடுப்பார். அதே மாதிரி 4ல் குரு வந்தால் ஏற்கனவே சனி எங்கள் நாளில் இருக்கிறதுனால இந்த கன்னி ராசிக்காரில் நிறைய பேருக்கு மதர், ஃபாதர், பேரண்ட்ஸுடைய ஹெல்த்லாம் பயங்கர இஷ்யூஸ் இருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இப்போ குரு வந்தோடனே அதை குறைக்கும், அதில் ஒரு சாந்தி, அதில் ஒரு நிவர்த்தி, மாற்று வழி, இது கொடுப்பார். அடுத்தது இந்த இந்த ராசி பலன்களில் கன்னியை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் பாருங்கள், இந்த மந்தில் அல்மோஸ்ட் 21st வரைக்கும் 3rd இடத்துலேயே இருக்கார், சைலண்ட்டாக இருப்பார், எதையுமே செய்ய மாட்டார். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இவங்களால் இவங்க சகோதர பாவம் வந்து புனிதப்படும். அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, இல்லை கூட பிறந்தவங்களுக்கு இவங்களால் ஏதோ நன்மைகள் உண்டு, இவங்களால் ஒரு ஆதரவு உண்டு, இவங்களால் ஏதோ சுபங்கள் நடக்குது, இவங்க ஏதோ கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கன்னி ராசியில் பிறந்தவங்க செவ்வாய் வந்து மந்தோட பிகினிங்லேயே கன்னியில் கொஞ்சம் டென்ஷன், கோபம், என்ன பண்ணுறதுன்னு புரியாத சூழ்நிலை. அடுத்து செவ்வாய் என்ன பண்ணுறாரு, வாக்குஸ்தானத்துக்கு வர்றாரு, உள்ள வாக்குஸ்தானத்துக்கு வந்து 10th நவம்பரில் உள்ள துலாமில் வரும்பொழுது தயவு செஞ்சு வாய் மூடிக்கிட்டால் நல்லது. செவ்வாயாங்க இருப்பார், புதனாங்க இருப்பார், சூரியனாங்க இருப்பார், இந்த புதன் வேறு வக்ரம்,
இந்த பழசெல்லாம் கிளறிகளை சண்டை போட்டுருது. நீங்கள் அப்போ அப்படி சொன்னீங்களே, அப்போ என்ன அவமானப்படுத்துனீங்களே, அப்போ அந்த மாதிரி பேசினா தப்பு இல்லையா? இந்த மாதிரி இது ஆர்கியூமெண்ட்டால் இந்த உலகத்தில் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது. நான் என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன், இந்த அஸ்ட்ராலஜிக்கலாகவும் நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து தப்பு கரெக்ட்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சோன்னா விடிவே வராது. பெட்டர் மறந்துடுறது நல்லது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஏன் இந்த கடிராசிக்கு நான் இந்த முறை இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, புதன் வக்கரமடைஞ்சு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வரும்பொழுது அங்கே செவ்வாய் அணியாக நிறைய பேருக்கு இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் நடந்திருக்கு. பாஸ்ட்டில் சொல்கிறேன், சனி அர்த்தாசிரமம் இந்த பக்கம் குரு மூணில் ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணதுனால திரும்ப திரும்ப அதை ஆகி பண்ணி கிளறி அதை பிரச்சனையாக்கி அதை பஞ்சாயத்து பண்ணி போகாதீங்க. ஏன்னா அங்கே சூரியன் இருக்கிறதுனால அமைதியை கொடுக்க மாட்டார். செவ்வாய் செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணால் அங்கே இன்னொரு ஆர்கியூமெண்ட் பெருசாக வரும். இது எப்படின்னா, நான் கொஞ்சம் கொளுத்தி போடுறேன், நீ இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் நல்லா எரியட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா எரிய வச்சுருவீங்க. இதை அவாய்ட் பண்ணுறது சேஃப். பழசை கிளற வேண்டாம். முடிஞ்சால் நவம்பர் மாதம் பேசிக்க வேண்டாம் 21st வரைக்கும். ஏன்னா சூரியன் 17ஆம் தேதி நகர்ந்து போயிடும், புதன் வக்ர நிவர்த்தி அடையும், அப்போது கொஞ்சம் காம்னஸ் கிடைக்கும். 21st சுக்கரனாக நகர்ந்து போயிடுவார், 3rd-லேருந்து 4th போவார். ஸோ இந்த ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு நாளில் போகிறதுனால புதுசாக நிறைய ஐடியா வந்துடும். நம்ம தப்பான ஒரு சாய்ஸில் படிக்கிறோமோ, நம்ம வேறு ஏதாவது மாற்றி பார்த்துருவோமோ, நம்ம வேறு ஏதாவது போனோம்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து நிறைய வரும். அந்த ஐடியாஸை அப்ளை பண்ணுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் இது சரியான மாதம். டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் சீனியர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள், பாஸ்டர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. அது ஒரு நல்ல ஐடியா. திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்க, கன்னி ராசி ஒன்றும் கை கூடல, பலனே இல்லை, இந்த மாதம் மாதிரி ஏதாவது இருக்கா? உங்கள் சைடில் 50% ஓகே, 100% கிடையாது, 50% ஓகே. ஒருவேளை பார்ட்னருடைய ராசியில் வந்து குரு பார்வை நல்லா இருக்குன்னா மேட்ச் ஆகிடும். இது எப்படின்னா 200-150 ஸ்கோர் மாதிரி, இங்கே 50, அங்கே ஒரு 75 80 இல்லை 100 வந்தால் 200 ஒரு 150-140 ஸ்கோர், அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கன்னி ராசி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோள்களுடைய நகர்வுகள், கோள்களுடைய அமைப்புகள் எல்லாமே வந்து சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ன்ற மாதிரி, முன்னாடி உள்ள காலத்துக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல, வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, இன்கமே இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இன்கம் கிடச்சிருக்கு, ஃபேமிலி மேட்டர்ஸ் ஒரு சொல்யூஷனுக்கு வருது, பேச்சுவார்த்தைக்கு வராங்க, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்னு நினச்சவங்க புத்திசாலியாக சால்வ் பண்ணிக்குவாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை குறையுது, அப்பா அம்மாவுக்கு நோய்கள் விலகுது, கடன்களை குறைக்க வழி தெரியுது. இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பலன்களுடைய ஆரம்பங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனனகால ஜாதகம்னு ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோடய வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக தசைகள் அவயோக தசைகள் அப்படின்னு பிரிஞ்சுருக்கும். ஒருவேளை கெட்ட தசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலனில் சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது, அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா, கோவப்படுறது தேடிட்டால் அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டால் ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங் இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி. நம்ம ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது பர்சனல் ஹாரோஸ்கோப்புடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொது பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகருது, அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான். ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எல்லோ சஃபியர் போடுங்கன்னு ஒரு புது பலன். பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன தசை இருந்தால் என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம் பெயர்றார்.
ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசி குரு இடம் பெயரும்பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும்? பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம் பெயரும்போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசி 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9 இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்கள்லேருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி